माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் அநேக சரணம். ஆழ்வார்களுக்குள்ளே ஒரு மாணிக்கம் போல விளங்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரியிலே வேளாளர் குலத்திலே காரியாருக்கும் உடைய நங்கைக்கும் திருமகனாக அவதாரம் செய்த பெருமையை தரிசித்தோம். ஆழ்வார் மக்களெல்லாம் பண்ணக்கூடிய பால் குடித்தல், அழுதல் இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் இல்லாமல் சதா நாராயண ஸ்மிருதியிலேயே இருக்கின்றார். எப்பவும் பகவானையே நினைத்து கொண்டு அந்த கோவிலிலே இருக்கக்கூடிய பொலிந்து நின்று அருளக்கூடிய எம்பெருமானுடைய திருமுன்பு விளங்கும் ஒரு புளிய மரத்தின் பொந்திலேயே சதா பார்த்தலும் பேசுதலும் பால் உண்ணுதலும் இல்லாமல் இறைவனை நினைந்து நினைந்து அமர்ந்திருக்கின்றார் ஆழ்வார். அப்போ திருக்கோளூரிலே அந்தனர் மரபிலே பிறந்த மதுரகவியாழ்வார் என்னும் ஒரு உயர்ந்த ஆழ்வார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர். சுவாமி நம்மாழ்வார் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர். மதுரகவியாழ்வார் அயோத்திக்கு போய் ராமச்சந்திர பிரபுவை சேவித்திருக்கின்ற சமயம் ஒரு பெரும் ஜோதியானது தோன்றி தெற்கு திசையிலே அதிசய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது என்று தரிசனப்படுத்த அந்த ஜோதியை தொடர்ந்து ராப்பொழுதுகளிலே நடந்தும் பகல் பொழுதிலே உறங்கியும் மதுரகவியாழ்வார் திருக்குருகூர் என்னும் இந்த ஆழ்வார் திருநகரியை வந்தடைந்து அங்கு இருக்கக்கூடிய பெரியோர்களிடம் இங்கு அதிசய நிகழ்வு என்னமாவது நடந்திருக்கான்னு சொல்லி கேட்க இந்த புளியமர பொந்திலே ஒரு அதிசய குழந்தை பாலுண்ணாமல் கண் திறவாமல் பேசாமல் நடவாமல் தவழாமல் உண்ணாமல் நீர் பருகாமல் இப்படியே இருக்கின்றது அப்படிங்கிற அந்த அதிசயத்தை சொல்ல உடனடியாம் ஒரு கல்லை எடுத்து அந்த குழந்தையாகிய நம்மாழ்வாருக்கு முன்னாடி போட்டு ஒரு சப்தத்தை உண்டு பண்ண சுவாமி நம்மாழ்வார் கண் திறந்து அப்படியே கமல புஷ்பம் சூரியனை பார்த்த உடனே எப்படி மலருமோ அது மாதிரி மதுரகவியாழ்வார் இட்ட கல் ஓசை கேட்ட உடனே நம்மாழ்வாருடைய ரெண்டு கண்களும் அப்படியே ஜாஜ்வல்யமா அப்படி துறக்கிறதாம். துறந்த உடனே மதுரகவிகள் நம்மாழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்கிறார். செத்ததுன்னா உடம்பு, ஜீவன் இல்லாத இந்த உடம்பு வெறும் பாடி, அது செத்ததுன்னு சொல்றோம். சவம், அந்த உடம்பு அறிவில்லாத உடம்பு, மூலப்பகுதியினுடைய விகாரமாக இருக்கக்கூடிய உடம்பு, இந்த உடம்பை செத்ததுன்னு சொல்ற. இந்த கேள்விக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். செத்ததுன்னா உடம்பு. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால், சிறியதுன்னா என்னன்னா உயிர், ஆத்மாவுக்கு சிறியதுன்னு பேர். அது அணு வடிவினதாய் உள்ளதுன்னெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்றது. அது என்ன பண்றதா, இந்த உடம்பு முழுக்க வியாபிக்கிறதா,
ஞானத்தினாலே வியாபித்து இந்த உடம்பு மூலமா நடக்கிறதையெல்லாம் அறிகின்றது. ஒரு கட்டடத்தை பார்க்கிறோமானா இது கட்டடம்னு அறிகின்றது. இப்படி அறியக்கூடிய ஞானத்தினாலே உடல்ல என்னெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் அறியக்கூடிய ஆத்மாவை சிறியதுன்னு சொல்ற. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால், அப்படி பிறந்துதானா பிறத்தல்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்ற. அந்த உயிர் என்ன செய்யறதாம், அது பண்ணின வினைகளுக்கேற்ப ஒரு காயத்தை ஒரு உடலை அடைகின்றது. காயம்னாலும் உடம்புனாலும் செத்ததுனாலும் இங்க எல்லாம் ஒண்ணுதான். வினைகளுக்கேற்ப அப்படின்னா என்ன அர்த்தம், நல்வினை பண்ணினா நல்ல பிறப்பு கிடைக்கிறது, மனுஷனா பிறக்கிறான். தீவினையா பண்ணினான்னா எலியா பிறக்கிறான், பன்றியா பிறக்கிறான், நாயா பிறக்கிறான், புழுவா பிறக்கிறான், தேளா பிறக்கிறான். இப்படி எல்லா கீழ் பிறப்புகளும் அவனுக்கு கிடைக்கிறது. அதனால வினையினால்தான் அந்த பிறப்பு, வினைகளுக்கேற்ப உடம்பை அடைகின்றான். அப்புறம் என்ன கேட்க, செத்ததின் வயிற்று, அந்த செத்தது குள்ள வந்து இந்த உயிர் பிறக்கின்றது, அதுதான் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால். அப்புறம் என்ன கேட்கிறார், எத்தை தின்று எங்கே கிடக்கும். இங்க பேசப்படுறது எல்லாமே அந்த சிறியது தான், உயிரைத்தான் சொல்றோம். எல்லாமே உயிர் உயிர் உயிர். நம்ம அட்ரஸ் பண்றது முழுக்க வந்து உடம்புக்கு அட்ரஸ் கிடையாது, உடம்பெல்லாம் செத்தது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் தான் சைத்தன்யம். எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த உயிர் எதனை அனுபவிக்கும், அந்த உயிர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் மதுர கவிகள். என்ன கேட்கிறார், செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். உடனே நம்மாழ்வார் முதல் வார்த்தையாக பேசுறார், இதுதான் வாயை தொடர்ந்து பேசுறார் முத முதல்ல, அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படிங்கிறார். இதுல ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அவர் ஆரம்பிச்ச எழுத்து பாருங்கோ, அகாரம் ஆங்கிற எழுத்துலதான் ஆரம்பிக்கிறார். அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடம்பை அடைந்த அந்த உயிர் இருக்கு பார்த்தீங்களா, அது தன்னுடைய வினை பயனையே அனுபவிச்சு கொண்டு இந்த உடம்புலேயே தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் இதுக்கு அர்த்தம். இந்த உடம்புலயே இருந்து கொண்டு வினை பயனை அனுபவிச்சுட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த பிறப்பிற்குரிய அந்த வினை முழுக்க முடியற பரியந்தம் இந்த உடம்புலயே இருந்து விட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்பி போய் வேற உடம்புக்கு இப்படியே மாறின் இருக்கும், இல்லையானால் நர்கதியை அடையும், நாராயணனுடைய பாதாள விந்தங்களை அடையும் அப்படிங்கிறது இங்கே கருத்து. அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு ஆங்கரை எழுத்தில் ஆரம்பித்ததே ஒரு உத்தமம். ஆங்கரை எழுத்தே வந்து பகவானைத்தான் குறிக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிற வள்ளுவர் அது மாதிரி அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்டவுடனே மதுரகவியினுடைய மனதெல்லாம் அப்படியே பொங்குகின்றது. அடுத்த க்ஷணம் சாஷ்டாங்கமாக நம்மவிட ரொம்ப ரொம்ப சின்ன வயசிலே குறையவர் சுவாமி நம்மாழ்வார், மதுரகவியாழ்வாரை விட வயசிலே குறையவர். ஆனாலும் அவருடைய பெரும் ஞானத்தை புகழ்ந்து சுவாமி ஸ்ரீ மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாருடைய பாதாரவிந்தங்களிலே அந்த பாத கமலங்களிலே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து இவரே நமக்கு ஆச்சாரியன் என்று ஏற்றுக்கொள்கின்றார். நம்மாழ்வாரும் மதுரகவியாழ்வாருக்கு எல்லா தத்துவங்களையும் உபதேசித்து அருளுகின்றார். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அப்படிங்கிற இந்த நான்கு கிரந்தங்களும் சாக்ஷாத் ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வன வேதம் மற்றும் சாம வேதத்தினுடைய கருத்துக்களாய் இருக்கிறதுங்கிறதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். பொதுவா என்ன சொல்றது உண்டுன்னா, ஆழ்வார்கள் மரபிலே மற்ற ஆழ்வார்களெல்லாம் உடல் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் தான் உயிரா அப்படின்னா எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க சுவாமி நம்மாழ்வாருக்கு. இவருடைய திருவாய்மொழியினுடைய பெருமை வந்து வாயினாலே சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு பெருமை. ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான புஸ்தகம் திருவாய்மொழியினுடைய பெருமையை பற்றி ரொம்பவும் பேசுகின்றது. அடுத்ததாக
சுவாமி நம்மாழ்வார் மங்களா சாசனம் செய்த திருப்பதிகள், 35 திருப்பதிகளைத்தான் மங்களா சாசனம் பண்ணியிருக்கார். திருப்பதினா பொதுவாக திருமலையை சொல்கிற வழக்கம், திருமலை திருப்பதி அப்படின்னு அதை தான் சொல்கிறோம். ஆனால் திருப்பதி அப்படின்னாலே பெருமான் வந்து விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்கள், பதிகள், 108 திருப்பதிகள் இருக்கு. பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒரு சுவாமி அஷ்டப்பிரபந்தம்னு 8 பிரபந்தங்களை பண்ணியிருக்கார். அதில் அவர் சொல்கிறார், அந்த புஸ்தகத்துக்கு பேரே 8 புஸ்தகம் இருக்குது, அதில் ஒன்று 108 திருப்பதி அந்தாதி அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்கார். 108 பாட்டு, ஒரு சில திருப்பதிகளுக்கு 2-3 எழுதியிருக்கார். 108 திருப்பதிகள், நம்ம திவ்ய தேசங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 108 திவ்ய தேசங்களுக்கும் ஒவ்வொரு பாட்டு அழகழகாக எழுதியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் எவ்வளோ கவிநயம் தெரியுமோ, ஆழ்வார்கள் எப்படி மங்களாசாசனம் பண்ணியிருக்காளோ அதை நினைந்து நினைந்து உருகி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சுவாமி பண்ணியிருக்கார் அந்த கிரந்தம். ஆச்சரியமான கிரந்தம் தமிழில், 108 திருப்பதி அந்தாதி அப்படின்னு. அந்தாதி வேற, அது ஒரு பாட்டு முடிகிற வார்த்தையிலே அடுத்த பாட்டு ஆரம்பம், எவ்வளவு கவித்திறன் இருக்கும்னு பாருங்க. அவருக்கு நிறைய புகழ் ஆரங்கள் எல்லாம் உண்டு. அப்புறம் திருப்பதி, திருமலை திருப்பதி மேலேயே ஒரு ஆச்சரியமான நூல்லாம் எழுதியிருக்கார் அவர். இவ்வளவு பெரிய ஹரிபக்தர் இருக்கட்டும். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய அந்த 108 திருப்பதி இருக்கு, ஆனால் நம்மாழ்வார் சுவாமி 35 திருப்பதிகளை தான் பாடியிருக்கார். 35 திவ்யதேசங்களைத்தான் பாடியிருக்கார். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆழ்வார் முதல் முதலாக பண்ணின கிரந்தம், முதல் முதலாக பண்ணின பிரபந்தம், கிரந்தம்னு பொதுவாக சம்ஸ்கிருத நூல்களை சொல்கிறதுண்டு, பிரபந்தம்னு இங்கே சொல்கிறோம் நம்ம. திவ்ய பிரபந்தங்களாக இதெல்லாம் இருக்கிறதுனால முதல்ல ஆழ்வார் பண்ணின பிரபந்தம் திருவிருத்தம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பதி எதுன்னா திருப்பதி தான். ஸ்ரீனிவாச பெருமாள் விளங்கக்கூடிய அந்த திருமலை திருப்பதி அப்படிங்கக்கூடிய, திருவேங்கடம் அப்படிங்கக்கூடிய இந்த திருப்பதி தான் ரொம்ப ரொம்ப ஆழ்வார் பாடியிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். திருப்பார்கடலும் பரமபதமும் மேலே இருக்கக்கூடிய திருநாட்டு திருப்பதின்னு சொல்கிறோம். அவை நீங்களாக பூமியில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள், 106 திவ்யதேசங்கள், மற்ற ரெண்டும் மேலே இருக்கு, திருநாட்டில் இருக்கு. இந்த 106 திவ்யதேசங்கள்ல திருவேங்கடத்தை தான் முத முதல்ல ஆழ்வார் பாடியிருக்கார். எங்க திருவிருத்தம், அவர் பண்ணினது முதல்ல திருவிருத்தம். திருவிருத்தத்தில் நம்மாழ்வார் பாடின முதல் திருப்பதி திருவேங்கடம் அப்படிங்கிற திருப்பதி. சுவாமி வந்து 35 வருஷம் வாழ்ந்தார்னு சொல்கிறது உண்டு. சுவாமி நம்மாழ்வார் 35 வருடங்கள் இந்த பூத உடலை கொண்டு அதே திருக்குறுகூரிலே வாழ்ந்து வந்தார் என்று சொல்கிறதுண்டு. அதுக்கப்புறம் அந்தமெல்ல ஆனந்த வீடாகிய பரமபதத்தை, வைகுண்டநாதனுடைய திருப்பாத கமலங்களை அடைந்தார் என்று சொல்கிறதுண்டு. மேலே ஆழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே தரிசிப்போம். சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்ய பாத பத்மங்களை எவ்வாறு மதுரகவி ஆழ்வார் சேவித்தாரோ அதுபோல நாமும் சேவிப்போம். ஆழ்வார் அருள் தருவார். சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், அநேக சரணம். மதுரகவி ஆழ்வார் திருவடிகளே சரணம், அநேக சரணம்.